கர்த்தர் நம்மை சுற்றிலும் சொல்யூஷன் வச்சிருக்கிறார். இப்போ உதாரணமாக சீரகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம், சின்ன பொருள் சீரகம். சீரகம் என்ற நல்ல தமிழ் பெயரினுடைய பொருள் நம்முடைய உள்ளான எல்லா உறுப்புகளையும் சீர்படுத்தக்கூடியது, நம்முடைய அகத்தை சீர்படுத்தக்கூடியது. அதனால தான் அதுக்கு பேர் சீரகம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போது சீரகத்தில் நம்மை சீர்படுத்தக்கூடிய ஒரு சக்தி அவர் வைத்திருக்கிறார். நான் அந்த சீரகத்தை எடுத்தால்தான் அந்த விடுதலை எனக்கு கிடைக்கும், அதனுடைய பயன் எனக்கு கிடைக்கும். ஒரு சாதாரண கிராம்பு, லவங்கம், கிராம்பில் ஆக்சிஜன் கிடையாது. கிராம்பு என்று சொல்லுகிற என் பொருளில் ஆக்சிஜன் கிடையாது. ஆனால் அந்த கிராம்பை சாப்பிடும்போது பிரியமானவர்களே, நம்முடைய இரத்தத்தில் உள்ள பிராணவாயுவினுடைய அளவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தன்மை கிராம்பில் இருக்குது. ஆனால் அந்த தன்மை கிராம்பில் இருக்கிறனால எனக்கு விடுதலை கிடைக்காது. அந்த கிராம்பை நான் எடுக்க வேண்டும், அந்த கிராம்பை நான் எடுக்க வேண்டும். இந்த கிராம்பை எடுத்தால் எனக்கு கிடைக்குமா, இந்த கிராம்பை எடுத்தால் எனக்கு கிடைக்குமா என்றால் அல்ல. ஒருவேளை இந்த கிராம்பை எடுத்தால் கிடைக்குமோ கிடைக்காதோ, சீரகத்தை சாப்பிட்டால் விடுதலை கிடைக்குமோ கிடைக்காதோ, பிரியமானவர்களே அதிலே ஒரு சக்தி இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அதே போல் தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய காருண்யம், தேவனுடைய மனது இருக்கும், நம்முடைய பிரச்சனைகளை தேவன் அறிந்திருக்கிறது, எல்லாம் இருக்குது. என்றைக்கு அதை நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ, அதற்கு என்றைக்கு இடம் கொடுக்குறீங்களோ, அன்றைக்கு தான் அந்த விடுதலையை நீங்கள் அனுபவிக்க முடியும்.